வெல்கம் டு பட்ஜெட் சமையல். இன்னைக்கு நம்ம பட்ஜெட் சமையலில் செய்ய போகிற ரெசிபி ஸ்பைசி எக் தொக்கு. முதல்ல கடாயில 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் அது மேலே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரியணும். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றதுக்காக மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் நல்லாவே வதங்கும். இப்போ இந்த வெங்காயம் இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பதத்தில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு. இஞ்சையும் பூண்டையும் நல்லா நசுக்கி இதோட போட்டு இதோட காரையெல்லாம் இறங்குற வரைக்கும் வதக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே சரியான பதத்துக்கு வதங்கியிருக்கும். இந்த பதத்தில் 2 நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மைய வதங்கியிருக்கு. இந்த பதத்தில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேமை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மசாலாலாம் காந்திரும். இந்த பதத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி கிரேவி வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். இது மேலே 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் பால் கிரேவியோட சேர்றதுக்காக 1 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சி அப்படியே ஆட் பண்ணணும். ஒவ்வொரு முட்டையும் ஒன்று சேராமல் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கணும். இந்த முட்டை வேகிறதுக்காக 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இந்த முட்டை அரைவேக்காடாக இருக்கும்போது முட்டையை பரட்டி போடணும். ஒரு முட்டையோட இன்னொரு முட்டை சேராத மாதிரி தனித்தனியாக பரட்டி போட்டுக்கோங்க. முட்டையை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் முட்டை நல்லா வேகிறதுக்காக 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ சுவையான ஸ்பைசி எக் தொக்கு தயார். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பட்ஜெட் சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.